எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன் யுஎஸ்ஆர்பி 2015 எஸ்ஐ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் பார்க்க போகிறது முதல் பகுதி மட்டும்தான் அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உளவியல் பகுதி வந்து பிரிண்ட் வந்து சரியில்லை அதனால் வந்து நான் டவுன்லோட் பண்ணதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதி வந்து சரியாக இருந்ததுனால அதை வந்து நான் உங்களுக்கு வந்து தொகுத்து வழங்குறேன் முதல் கேள்வி மனநூல் எனும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் மனநூல் எனும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் சீவக சிந்தாமணி அடுத்தது பெத்தலகம் குறவஞ்சியின் ஆசிரியர் யார் இது சரியான விடை தஞ்சை வேதநாயக சாத்திரியார் அடுத்தது கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களுக்கு கூறப்படும் கணக்கீடு கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களுக்கு கூறப்படும் கணக்கீடு 108 அதாவது 108 அடுத்தது சொற்றொடர் நிலை என்று வழங்கப்படுவது அந்தாதி அடுத்தது ஓங்கி உயர் இலக்கணம் கூறுக இதுக்கு சரியான விடை ஒருபொரு பன்மொழி அடுத்தது கண்ணதாசன் எழுதிய நூல்களுள் ஒன்று சண்டமாருதம் அடுத்தது ஏழாவது கேள்வி போற்றாரை பொறுத்தல் என்பது பொறை அடுத்தது கரிகாலன் மகள் வெள்ளி வீதியார் ஒன்பதாவது கேள்வி சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் தட் வுட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் ஈச் சைல்ட் ரிசீவ்ஸ் எ கிஃப்ட் பத்தாவது கேள்வி சூஸ் த கரெக்ட் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி கிவன் அப்ஜெக்டிவ் வெல்தியஸ்ட் அடுத்தது பதினொன்றாவது கேள்வி ஓ ஹவ் ஹாட் இட் இஸ் திஸ் இஸ் என் எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் அதாவது உணர்ச்சி வாக்கியம் அடுத்தது பனிரெண்டாவது கேள்வி சூஸ் தி கரெக்ட் மீனிங் ஆஃப் த வேர்ட் போனஃபைட் இதுக்கு சரியான விடை ஜெனின்யூ அடுத்தது த ஃபேமஸ் நேஷனல் சாங் வந்தே மாத்திரம் வாஸ் ரிட்டன் பை இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பக்கீம் சந்திர சாட்டர்ஜி அடுத்தது சூஸ் த கரெக்ட் பேசிவ் ஃபார்ம் ஆஃப் த சென்டென்ஸ் தே ஆர் மெண்டிங் த ரோட் The answer is option C. The road was mended by them. அடுத்து 15வது கேள்வி. The albatross is a seabird. அடுத்து 16வது கேள்வி. Three angles அதை தமிழ்லயே படிச்சுக்குவோம் தமிழ்லயே பார்த்துருவோம் ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்கள் எக்ஸ் பிளஸ் 5 டிகிரி எக்ஸ் பிளஸ் 10 டிகிரி மேலும் எக்ஸ் பிளஸ் 15 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன இது வந்து ஈஸியாக நாம் சால்வ் பண்ணலாம் எப்படின்னா இதை மூணையும் கூட்டிக்கங்க எக்ஸ் பிளஸ் 5 கூட்டல் அடுத்து என்ன எக்ஸ் பிளஸ் 10 அடுத்தது பிளஸ் எக்ஸ் பிளஸ் 15 இப்போ மூன்று கோணங்களின் கூடுதல் என்ன மூன்று பக்கங்களின் கூடுதல் முக்கோணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த கோணங்களின் மதிப்பு வந்து 180 டிகிரி அப்போ இதை கூட்டம்னு என்னது 3x பிளஸ் இதே எவ்வளோ 5, 10, 5, 5, 5, 30 சமம் 180 அப்போ 3x இந்த பக்கம் வச்சுட்டோம்னா இந்த பக்கம் 180ல 30 போச்சுன்னா 150 எக்ஸ் வந்து 150 கீழ் 3, 50 புரிஞ்சுங்களா அப்போ இதுக்கு சரியான விடை 50 டிகிரி அடுத்தது 17வது கேள்வி 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23 மற்றும் 29 என்ற முதல் 10 பகா எண்களின் வீச்சு சரியான விடை 27 அடுத்தது 18வது கேள்வி 2 இயல் எண்களின் கூடுதல் 27 பெருக்கள் 182 எனில் அந்த எண்கள் இந்த மாதிரியான கேள்விகள் வந்து ஏற்கனவே 2018 குவெஸ்டின் பேப்பர்ல நான் பார்த்தோம் அதாவது கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர்ல கூட்டுனா 27 பெருக்குனா 182 எது வருதோ
அதை வந்து நாம ஆன்சரா எடுத்துக்கிறோம் அப்ப இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 13 14 27 கூட்டினா 13 14 வந்து 182 மத்ததெல்லாம் வந்து சரியா வராது அடுத்து 19வது கேள்வி பின்வரும் வளைவரைகளுள் எது ஆதிவளி செல்லாது இதுக்கு சரியான விடை y சமம் x³ + 1 அடுத்து 20வது கேள்வி x³ + x² minus 7x minus 3 என்பதை x minus 3 ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி இத வந்து நாம எடுத்து எப்படி எடுத்துக்கறோம்னா இந்த பல்லுறுப்புக்கோவையில இருந்து பாரு இங்க எவ்வளவு மதிப்பு இருக்குது கியூப்ல 1 ஸ்கொயர்ல 1 xல minus 7 அடுத்து மாறிலி 3 அப்ப இது x minus 3 அப்படிங்கற போது சமம் 0 x வந்து என்ன மதிப்பு 3 அப்ப 3 ஆல வந்து வாக்குறோம் 3 அப்ப இங்க 0 எடுத்து இங்க 1 எடுத்து வச்சிட்டோம்னா 4 3 3 3 1 4 அடுத்து 3 அங்க 12 12ல 7 போச்சுனா எவ்வளவு வரும் 5 முகஞ்சி 15 மீதி எவ்வளவு வருது 12 அப்ப கடைசி என்ன மதிப்பு வருது மீதி 12 இதுக்கு சரியான விடை 12 இது வந்து இந்த மாதிரி ஈஸியா வந்து சால்வ் பண்ணலாம் அடுத்து 21வது கேள்வி A சமம் 1 minus 2 3 மற்றும் B சமம் minus 1 2 minus 3 A plus B இதனோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா அதாவது இது பெருக்கல் இது கூட்டல் இது பெருக்கல் இது கூட்டல் இது பெருக்கல் இது அப்ப என்ன ஒரு மதிப்பு 1 1 பெருக்கினா என்ன வரும் minus 1 கூட்டல் 2 2 பெருக்கினா minus 4 கூட்டல் 3 3 பெருக்கினா 9 minus 9 அப்ப எல்லாமே minus ஆ இருக்கதனால 9 4 13 13 1 14 அப்ப minus 14 இது சரியான விடை minus 14 இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் ஈஸியா வந்து பதில் எழுதலாம் அடுத்து 22வது கேள்வி 7,3 6,1 8,2 p,4 என்பன ஓர் இணைகரத்தின் வரிசைப்படி அமைந்த உச்சிகள் எனில் p இன் மதிப்பு இதுக்கு சரியான விடை 9 அடுத்து 23வது கேள்வி ஒளியாண்டு என்பது எதற்கான அலகு இதுக்கு சரியான விடை தொலைவு ஒரு சிறந்த அம்மீட்டரின் மின்தடை சுழி ஒரு சிறந்த அம்மீட்டரின் மின்தடை சுழி கண்ணாடியின் தள விளைவு கோணம் 57.5 டிகிரி அடுத்து 26வது கேள்வி ஒன்றுக்கொன்று இணையாக உள்ள இரு சமதள ஆடிகளுக்கு இடையே வைக்கப்பட்ட பொருளால் ஏற்படும் பிம்பங்களின் எண்ணிக்கை முடிவிலி அடுத்தது 27வது கேள்வி இரண்டு வாகனங்கள் ஏ மற்றும் பி 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் மற்றும் 45 கிலோமீட்டர் பெர் ஹவர் திசைவேகத்துடன் இயங்குகின்றன இரண்டு வாகனமும் கிழக்கு நோக்கி செல்கின்ற போது வாகனம் ஏ இன் சார்பு திசைவேகத்தினை கணக்கிடுக இந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து நான் வந்து பின்னாடி உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துறேன் இது வந்து மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின் அதாவது லாஜிக்கல் கொஸ்டின் அடுத்து 28வது கேள்வி இதுல மிக முக்கியமா நாம பார்க்க போறது ஜெனரல் ஸ்டடிஸ் மட்டும்தான் அடுத்து 28வது கேள்வி கீழ்கண்ட இயற்பியல் அளவுகளுள் எதற்கு பரிமாணம் இல்லை இது சரியான விடை கோணம் அடுத்தது மிகவும் லேசான எரியும் தன்மையற்ற வாயு ஹீலியம் ஹீலியம் எவை அதிக அயனியாக்கும் ஆற்றலை பெற்றுள்ளன எவை அதிக அயனியாக்கும் ஆற்றலை பெற்றுள்ளன இதுக்கு சரியான விடை உயரிய வாயுக்கள் அதாவது நோபல் கேसेस அடுத்தது நீரின் கிராம் மூலக்கூறு நிறை இதுக்கு சரியான விடை 18 ஹைட்ரஜனுக்கு 2 ஆக்ஸிஜனுக்கு 2 ஹைட்ரஜனுக்கு அதாவது H2O தானா நீர்ங்கிறது அப்ப 2 ஹைட்ரஜனுக்கு 2 1 கூட்டல் 1 2 ஆக்ஸிஜனுக்கு 16 அப்ப மொத்தம் எத்தனை 18 அடுத்தது கார்பனின் இணைதிறன் 4 கார்பனின் இணைதிறன் 4 சல்பர் மருந்துகள் தயாரிக்க பயன்படுவது பென்சைல் அமீன் பென்சைல் அமீன் அடுத்தது டி பிராட்லே சமன்பாடு இதுக்கு சரியான விடை லாம்டா சமம் H/mv அடுத்தது 35வது கேள்வி நன்னீர் மற்றும் கடல்களில் மிதந்து காணப்படும் ஒரு செல் தாவரங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன நன்னீர் மற்றும் கடல்களில் மிதந்து காணப்படும் ஒரு செல் தாவரங்கள்
இவ்வாறு அழைக்கப்படுகின்றன இதுக்கு சரியான விடை ஃபைட்டோபிளாங்க்டன்கள் அடுத்தது நீர்நில வாழ்வன தாவரங்கள் நீர்நில வாழ்வன தாவரங்கள் பிரையோஃபைட் பிரையோஃபைட் அடுத்தது 37வது கேள்வி மாங்கனி கல் போன்ற கனி என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இதன் உள்தோல் கடினமானது உள்தோல் கடினமானது அடுத்தது 38வது கேள்வி மனித மண்டையோடு வடிவ வாஸ்குலர் கற்றைகள் இதில் காணப்படுகின்றன மனித மண்டையோடு வடிவ வாஸ்குலர் வாஸ்குலர் கற்றைகள் இதில் காணப்படுகின்றன இதுக்கு சரியான விடை ஒருவித்திலை தாவர தண்டு ஒருவித்திலை தாவர தண்டு ஆங்கிலத்துல வந்து மோனோகாட் ஸ்டெம்னு சொல்லுவோம் அடுத்து முழுமையாக ஆக்சிஜனேற்றம் அடையும் குளுக்கோஸில் இருந்து கிடைப்பது 38 ஏடிபி அடுத்து வேர் தொப்பிகளுக்கு பதிலாக வேர் பைகள் எத்தாவரத்தில் காணப்படுகின்றன வேர் தொப்பிகளுக்கு பதிலாக வேர் பைகள் எத்தாவரத்தில் காணப்படுகின்றன இதுக்கு சரியான விடை யூட்ரிகுலேரியா அடுத்து 41வது கேள்வி பெண்களுக்கு செய்யப்படும் நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சையின் பெயர் என்ன பெண்களுக்கு செய்யப்படும் நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சையின் பெயர் என்ன இதுக்கு சரியான விடை டியூபெக்டமி அடுத்து 42வது கேள்வி ஏபிஓ இரத்த வகையை முதன் முதலில் கண்டுபிடித்தவர் கார் வான்ஸ்டீனர் அடுத்து சுவாச கட்டுப்பாட்டு மையம் காணப்படும் பகுதி சுவாச கட்டுப்பாட்டு மையம் காணப்படும் பகுதி முகுளம் முகுளம் அடுத்து டெசிபல் என்பது இதை அளக்க உதவும் அலகு இதுக்கு சரியான விடை ஒலியின் அளவு அடுத்து அவசரகால சுரப்பியாக செயல்படுவது அவசரகால சுரப்பியாக செயல்படுவது அட்ரினல் அட்ரினல் அடுத்து 46வது கேள்வி ஹெலிகோஃபாக்டர் பைலோரி எனும் பாக்டீரியாவால் தோன்றும் நோய் ஹெலிகோஃபாக்டர் பைலோரி எனும் பாக்டீரியாவால் தோன்றும் நோய் எது சரியான விடை குடல் புண் குடல் புண் அடுத்து 47வது கேள்வி இந்திய அரசு சின்னம் சாரநாத் தூணிலிருந்து எடுக்கப்பட்டது இது வந்து எங்கு உள்ளது வாரணாசியில் உள்ளது அடுத்து 48வது கேள்வி தமிழ்நாட்டின் பத்தினி வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் சேரன் செங்குட்டுவன் தமிழ்நாட்டில் பத்தினி வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் சேரன் செங்குட்டுவன் இந்தியாவில் பிரெஞ்சு குடியேற்றங்களுக்கு தலைமையிடமாக திகழ்வது பாண்டிச்சேரி இந்தியாவில் பிரெஞ்சு குடியேற்றங்களுக்கு தலைமையிடமாக திகழ்வது பாண்டிச்சேரி அடுத்தது துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் வெல்லஸ்லி பிரபு வெல்லஸ்லி பிரபு அடுத்தது சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் பெரியார் ஈவேரா அடுத்தது நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1878 அடுத்த கேள்வி முசோலினி வெளியிட்ட பத்திரிகை இதுக்கு சரியான விடை அவந்தி அவந்தி அடுத்தது பன்னாட்டு கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1920 பன்னாட்டு கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1920 அடுத்த கேள்வி 55வது கேள்வி தேம்ஸ் நதிக்கரை சூழலில் அமைந்துள்ள நகரம் தேம்ஸ் நதிக்கரை சூழலில் அமைந்துள்ள நகரம் லண்டன் அடுத்தது உலக வணிக நிறுவனம் 1995 தொடங்கப்பட்டது உலக வணிக நிறுவனம் அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் 1995 தொடங்கப்பட்டது அடுத்தது உலகளவில் காணப்படும் நீரின் பயன்பாட்டில் 70 விழுக்காடு நீர்ப்பாசனத்திற்கு செலவாகின்றது உலகளவில் காணப்படும் நீரின் பயன்பாட்டில் 70% 70 விழுக்காடு நீர்ப்பாசனத்திற்கு செலவாகின்றது அடுத்தது ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய நாடு இந்தியா ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய நாடு இந்தியா முதல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சீனா சோவியத் ரஷ்யா முன்னாடி இருந்துச்சு ஆனால் தற்போது வந்து என்ன சொல்றது மன்னிக்கும் அது சரியா தெரியல ரஷ்யா இல்லைன்னா சீனாவை தான் இருக்கானா இதுக்கு வந்து சீனா தான் சரியான விடை ஏன்னா வந்து முன்னாடி வந்து சோவியத் யூனியன் பல நாடுகள் இருந்தது தற்போது வந்து எல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு அதனால வந்து ஆசியாவிலேயே முதல் மிகப்பெரிய நாடு சீனா 2வது மிகப்பெரிய நாடு இந்தியா அடுத்தது 59வது கேள்வி
சிலிகா ஏரி மகாநதியின் ஆற்றின் தெற்கே அமைந்துள்ள இந்தியாவின் மிகப்பெரிய ஏரியாகும். சிலிகா ஏரி மகாநதி ஆற்றின் தெற்கே அமைந்துள்ள இந்தியாவின் மிகப்பெரிய ஏரியாகும். அடுத்த கேள்வி, 60வது கேள்வி, இரும்பு கண்டுபிடித்ததினால் மனிதர்களின் மனப்பாங்கு குறிப்பிடத்தக்க அளவு. அடுத்தது 61வது கேள்வி, புவி தொகுதிக்கு இரு அசைவுகள் உண்டு. புவி தொகுதிக்கு இரு அசைவுகள் உண்டு. அடுத்த கேள்வி, நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர், நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர் மொத்த நாட்டு உற்பத்தி, மொத்த நாட்டு உற்பத்தி. அடுத்தது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எழுத்தறிவு பெற்றோர் எண்ணிக்கை 74.04%. அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது, 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அடுத்தது, பெரும் பிரிவினை ஆண்டு என குறிப்பிடப்படும் ஆண்டு 1921. அடுத்து 65வது கேள்வி, வருமான அமைப்பு முதலாளித்துவத்தின் அடிப்படை நிறுவனமாகும். அடுத்த கேள்வி, நுகர்வோர் எச்சம் என்பது தேவை சமம் அளிப்பு. அடுத்தது 67வது கேள்வி, டேவிட் ரிகார்டோவின் காலம், டேவிட் ரிகார்டோவின் காலம் 1772 1823 வரை. அடுத்த கேள்வி, மூலப்பொருளை முடிவுற்ற பொருளாக தயாரிக்கும் பணியை மேற்கொள்ள தொழிற்சாலை உற்பத்தி தொழிற்சாலை, மூலப்பொருளை முடிவுற்ற பொருளை முடிவுற்ற பொருளாக தயாரிக்கும் பணியை மேற்கொண்டுள்ள தொழிற்சாலை உற்பத்தி தொழிற்சாலை. அடுத்தது 69வது கேள்வி, ஏற்றுமதிக்கென பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் அவை மறு ஏற்றுமதி வியாபாரம் என அழைக்கப்படும். ஏற்றுமதிக்கென பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் அவை மறு ஏற்றுமதி என அழைக்கப்படும். அடுத்து 70வது கேள்வி, இந்தியாவில் முதல் ரயில்வே தொடர்பு எந்த இரு நகரங்களுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டது? சரியான விடை மும்பை தானே. இந்த கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் மட்டும் இல்லாமல் மற்ற டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி இந்த கேள்வி வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய கேள்வி. ஏன்னா முதல் இந்தியாவில் முதல் ரயில்வே தொடர்பு மும்பை தானேவுக்கிடையே. அடுத்தது 1935 இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது. தற்போதைய இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னர் யாரு? அதாவது ஆளுநர் சக்திகாந்ததாஸ். இதனுடைய தலைமையகம் எங்கு உள்ளது? மும்பை, அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பை நகரில். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டவற்றில் கடன் அளவு கட்டுப்பாடு முறையின் கீழ் வருவது வங்கி வீதம். அடுத்தது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் பொருள்களையும் வாங்குவதற்கு விளம்பரம் மக்களையும் தூண்டுகிறது. உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் பொருள்களையும் வாங்குவதற்கு விளம்பரம் மக்களை தூண்டுகிறது. சரியான விடை சமுதாயம் சார்ந்த குறைபாடு. அடுத்தது 74வது கேள்வி, அணுசக்தி சோதனை ரத்து ஒப்பந்தம் எந்த வருடம் கையெழுத்திடப்பட்டது? சரியான விடை 1963. அடுத்தது இந்தியாவில் முதல் நகராட்சி ஆரம்பிக்கப்பட்ட இடம் மதராஸ். இந்தியாவில் முதல் நகராட்சி ஆரம்பிக்கப்பட்ட இடம் மதராஸ். அடுத்தது குடியரசு என்ற நூலை எழுதியவர் யார்? குடியரசு என்ற நூலை எழுதியவர் பிளேட்டோ. அடுத்தது மாவட்ட ஆட்சியாளர் பதவி முதன் முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? மாவட்ட ஆட்சியாளர் பதவி முதன் முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? சரியான விடை வாரன் ஹேஸ்டிங்ஸ், வாரன் ஹேஸ்டிங்ஸ். அடுத்தது 78வது கேள்வி, இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் எத்தனை? இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 22. அடுத்தது 79வது கேள்வி, கீழ்வரும் நாடுகளில் எது தலைவர் முறை அரசாங்கம் பின்பற்றப்படுகிறது? அமெரிக்கா. அடுத்தது கீழ்வருவனோற்றுள் எது உலக அமைப்பு அல்ல? இதுக்கு சரியான விடை சார்க், சார்க். ஏன்னா வந்து இது வந்து தெற்காசிய அமைப்பு, இது வந்து உலக அமைப்பு கிடையாது. அடுத்தது உளவியல்ல இரண்டு பொது அறிவு க்வெஸ்சன் இருக்குது, அதை நாம் பார்த்துருவோம். தேன் மெழுகுடன் தொடர்புடையது, அதுபோன்று பால் தண்ணீருடன் தொடர்புடையது. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது ரேடியம் பொலோனியம் மற்றும் யுரேனியத்துடன் ஒத்தது? சரியான விடை தோரியம். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது இரண்டாயிரத்தி 2015 வருடத்திற்கான கொஸ்டின் பேப்பர், அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி
எஸ்ஐ எக்ஸாம் 2015க்கான கொஸ்டின் பேப்பர் விடைகளுடன் பார்த்தால், அதாவது இதில் வந்து ஜிகே கொஸ்டின் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் மட்டும் பார்த்துருக்குறோம், உளவியல் பார்க்கல. ஏன்னா வந்து அந்த கொஸ்டின் பேப்பரோட பிரிண்ட் சரியில்லாதனால அதை வந்து என்னால் வழங்க முடியல. அதே மாதிரி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 2015 வருடத்திற்கான கொஸ்டின் பேப்பரில் பொது அறிவுக்கான காணொலி, அதாவது பொது அறிவு மட்டும் இந்த காணொலி வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. அதே மாதிரி அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது எஸ்ஐ எக்ஸாம், கான்ஸ்டபிள் எக்ஸாம் இந்த மாதிரியான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13 வரவிருக்கிறது. இதுக்குண்டான ஜென்ரல் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி ஜென்ரல் நாலேஜையும் பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஏற்கனவே வந்து 200க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வந்து கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு பகுதிக்கும் 25 வினாக்கள் வீதம் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். சில சமயம் அந்த கேள்விகளும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால அந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்தும் நீங்கள் வந்து முழுசாக அந்த காணொலியெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அதுலேருந்து கேள்விகளும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இந்த காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.